இந்த பிரெட்டையும் முட்டையும் வச்சு இப்படி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பராக இருக்கும், உங்களுக்குமே கண்டிப்பாக இது பிடிக்கும். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருந்த ஆனியனே ஆட் பண்ணிட்டு இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு சால்ட்டே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போனதுக்கப்புறம் இதில் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதை செய்யறதுக்கு ஒரு ஆறு பிரெட் எடுத்துருக்கேன், அது நடுவில் ஒரு சின்ன மூடியை வச்சு ரவுண்ட் ரவுண்டாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண பிரெட் எடுத்து அது நடுவில் ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கையும் வச்சு அது மேலே இன்னொரு பிரெட்டை வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு முட்டையை உடச்சி தனியாக ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கலாம். இதுலையும் கொஞ்சோண்டு சில்லி பவுடர், கரம் மசாலா, கொஞ்சோண்டு சால்ட், மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிரெட்டை எடுத்து முட்டையில் போட்டு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லாவே டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் ரெடி பண்ணி ஆயிலில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் திருப்பி போட்டு முட்டை மட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே வெளியெடுத்துலாம். பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருக்கும், உள்ள வச்ச ஸ்டஃபிங்குமே எதுவுமே வெளியே வராது. இது மேலேயே அப்படியே கொஞ்சோண்டு டொமேட்டோ சாஸையும் ஊற்றி அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் வீட்லேயும் எல்லாருக்கும் இது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே செம்ம சூப்பராக இருக்கும். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரே லைக் பண்ணிட்டு போட்டு போயிருங்க, வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.